நம்ம ப்ராஜெக்டோட நேம் வந்து ஃபேர்லாண்ட் டவுன்ஷிப்ங்க. ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த பைபாஸில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஆன் ரோட்டில் இருக்குது. நம்ம கிராண்டாக ஒரு ஆர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. தென் நம்ம ரோடோட ரெண்டு சைடுமே ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இபி லைன் ஃபுல்லாக இழுத்து கொடுத்துட்றோம். ஓகே சார். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லை என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவலில் ஸ்டார்ட் ஆகி டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் முதல் கொண்டு நம்ம எல்லா அப்ரூவலும் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ கேஸ் உங்களுக்கு நீங்கள் வீடும் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரே கான்டக்ட் பண்ணிக்கலாம். அவரே இங்கே வீடு கட்டி கொடுத்துருவாங்க. கஸ்டமரோட டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே. 10 நாளில் 10 நாளில் நம்ம லோன் வாங்கிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் லோன் வாங்க முடியும் கேஸ்? ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் இவங்கள்டே கொடுத்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு வித்து கொடுத்துருவாங்க வித் ப்ராஃபிட்டோட. ஹாய் ஹலோ, நான் அமெரிக்கன் மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நம்ம திண்டுக்கல் டு மதுரை போகிற பைபாஸில் ஆன் ரோட் மேலே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தாங்க இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருமையான லேஅவுட் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இந்த லேஅவுட் எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றின முழுமையான விபரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா பக்கத்தில் பெல் பட்டனை அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் உண்டாரு, சார் கிட்ட தான் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சா அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ அல்ல வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கங்க, சாரே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஹாய் சார். ஹாய் சார். சார் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க சார். என் பேர் மகேந்திரன். என் பேர் மகேந்திரனுங்க. நம்ம வந்து ஃபேர்லாண்ட் சைட் மதுரையில் இருக்கோங்க. ஃபேர்லாண்ட் டவுன்ஷிப்புங்க. நம்ம ப்ராஜெக்டோட நேம் வந்து ஃபேர்லாண்ட் டவுன்ஷிப்புங்க சார். நம்ம சைட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஐயங்கோட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு சார். ஓகே ஓகே சார். இருந்தாலும் இந்த பிளாட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படி சொல்கிறீங்களா சார்? எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா நீங்கள் வாடிப்பட்டியிலருந்தும் திண்டுக்கல்லேருந்து வர்றவங்க வாடிப்பட்டி தாண்டி வந்தீங்கன்னா வாடிப்பட்டிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகே. மதுரையிலேருந்து வந்தீங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு 15 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குங்க. ஓகே. நம்ம சமயநல்லூர்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6.5 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். சோழவந்தாலிருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் கூட உங்களுக்கு 6 கிலோமீட்டரில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டுங்க. திண்டுக்கல் டு மதுரை பைபாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த பைபாஸில் தான் இது இருக்குது. ஓகேங்களா? ஆன் ரோட்டில் இருக்குது. ஓகே சார். அப்படி இவ்வளோ மெயினாக இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷன், இந்த சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் வச்சுருக்கீங்க சார்? நம்ம சைட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கிராண்டாக ஒரு ஆர்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. தென் நம்ம ரோடோட ரெண்டு சைடுமே ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. ஓப்பன் ட்ரைனேஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இபி லைன் ஃபுல்லாக இழுத்து கொடுத்துட்றோம். ஸ்ட்ரீட் லைட் வந்து போட்டு கொடுத்துருவோம் சார். ஓகே. 40 அடி ரோடு தார் ரோடு, 33 அடி தார் ரோடு, 30 அடி தார் ரோடு, 23 அடி தார் ரோடில் இருக்குங்க. எல்லா டைப் ஆஃப் ரோடுகளும் நமக்கு அவைலபிள் இருக்குங்க. ஓகே. தென் சுற்றி நம்ம இது டோட்டலாக ஒரு 39 ஏக்கர் ப்ராஜெக்ட் சார். ஓகே. டோட்டலாக வந்து நம்ம 39 ஏக்கரும் காம்பவுண்ட் வால் கவரேஜ் ஆயிருங்க. ஆமாம். டோட்டலாக கவரேஜ் ஆயிருங்க. ரோட்டில் வந்து ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருவோம் சார். பார்க் சில்ட்ரன்ஸ் டெவலப்மெண்ட் பார்க் டெவலப் பண்ணி கொடுத்துருவோம் சார். ஓகே. செக்யூரிட்டி இருக்குங்க, 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருக்குங்க. நம்ம காலையில் ஒரு வாட்ச்மேன், நைட்டு ஒரு வாட்ச்மேன், 24 ஹவர்ஸும் இருந்துகிட்டே இருப்பாங்க. சூப்பர். ஓகே ஓகே. ஸோ இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குங்க, இது இல்லாமல் இன்னும் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே சார். இப்போ உள்ளுக்குள்ளே ப்ராஜெக்டுக்குள்ளே இவ்வளோ அமெனிட்டிஸ் இருக்குது, இது இல்லாமல் ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சார்? நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில்னா மன்னா ஃபுட் ஃபேக்ட்ரிஸு, ஆடி கார் ஷோரூமு, ஈச்சர் ஷோரூமு, தென் கல்வி ஸ்கூல் இருக்குங்க. தென் அந்த சைடு போயிட்டோம்னா மங்கையர்கரசி எஜுகேஷன் ட்ரஸ்ட் ஃபுல்லாக இருக்குங்க. அங்கே காலேஜில் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே இருக்குங்க. ஓகே. தென் போயிட்டிங்கன்னா அங்கிட்டு போனீங்கன்னா ஆரப்பாளையம் முன்னாடி பாத்திமா காலேஜ் வந்துடுங்க. ஆமாம். இந்த பக்கம் வாடி பக்கம் போயிட்டோம்னா ஸ்கூல்ஸ், 2-3 ஸ்கூல்ஸ் இருக்குங்க. சூப்பர். ஓகே ஓகே. சரி ஓகே சார். பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் ஏதாவது சார்? நம்ம பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்னா இங்கே லோக்கல் ஐயங்கோட்டையில் ஹாஸ்பிட்டல், சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க. ஓகே. நம்ம ஓரளவுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டினா சமயநல்லூர், வாடிப்பட்டி, சோழவந்தால் போயிடலாம், இல்லைன்னா மதுரை உள்ளே போயிடலாங்க. ஓகே. மதுரையில் இருக்க ஹாஸ்பிட்டலாம் அங்கே. சரி ஓகே சார். இப்போ நம்ம சைட்டுக்கு வரணும் அப்படின்னா என்னென்ன டிரான்ஸ்போர்ட் இருக்குது சார்? சைட்டுக்கு வரணும்னா நம்ம பஸ்ஸில் வந்துடலாங்க. ஓகே. பஸ்ஸில் வந்தீங்கன்னா நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட் வாடிப்பட்டி பஸ்ஸில் ஏறினீங்கன்னா நம்ம சைட்டுக்கு முன்னாடியே நம்ம பஸ் இறங்கிக்கலாங்க. ஓகே ஓகே. ஸோ பஸ் டெம்பிள் சிட்டி ஹோட்டல்னிங்கன்னா டெம்பிள் சிட்டி ஹோட்டல் முன்னாடியே இறக்கி விட்ருவாங்க. அதுக்கு எதிர்த்தாப்பில் நம்ம சைட் இருக்குங்க, வந்துடலாங்க. ஓகே ஓகே சார். பார்க்கும்பொழுது பஸ் வசதியும் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே சார். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்களா இல்லை என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார்? நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அப்ரூவலில் ஸ்டார்ட் ஆகி
டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் முதல் கொண்டு நம்ம எல்லா அப்ரூவலும் வாங்கி வச்சிருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. கிளியராக இருக்குது சார். ஓகேங்களா? ஸோ டாக்குமெண்ட் இங்கே கிளியராக இருக்குங்க. ஸோ ஓகே சார், அடுத்து தண்ணி. ஸோ வாட்டர் சோர்ஸை பொறுத்தவரை எத்தனை லிட்டர் தண்ணி வருது? ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா சார்? நம்ம வாட்டர் சோர்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் ஒரு 50 to 100 அடி கூட போட முடியாதுங்க, அந்த அளவுக்கு தண்ணி இருக்குங்க. ஒரு சில நேரம் 50 அடியில் கூட போர் போட முடியாத அளவுக்கு தண்ணி இருக்குங்க. ஓகே ஓகே சார், பார்க்கும்போது 50 அடியில் தண்ணி வந்துருது. 50 அடியில் தண்ணி இருக்கு. ஓகே, ஆக்சுவலி இங்கே 50 அடியிலே தண்ணி வந்துருது. ஓகேங்களா சார்? ஓகே சார், இவ்வளோ வெளிவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1.5 சென்ட்லேருந்து நம்ம 5 சென்ட் 6 சென்ட் வரைக்கும் கூட இண்டிவிஜுவலாக பிளாட் போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதில் வந்து நம்ம பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பண்ணுறது இல்லைங்க, பெர் சென்ட் வந்து நம்ம 5.40 பண்ணுறோம் சார். அதுலேருந்து சின்னதாக நெகோசியபிள் பண்ணி தரோம் சார். சூப்பர். ஓகே ஓகே ஓகே. 5,40,000 போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி கொடுக்குறீங்களா சார்? இங்கே கஸ்டமரோட சாய்ஸ் சார், பிளாட் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடு கட்டித்தரதாக இருந்தாலும் நாங்களே கட்டித்தரோம் சார். ஸோ அப்படிலாம் வீடும் கட்டி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிக்கிறோம். ஸோ கைஸ், உங்களுக்கு நீங்கள் வீடும் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரே கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அவரே இங்கே வீடு கட்டி கொடுத்துருவாங்க. ஓகே சார், இன்கேஸ் வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் சார்? நம்ம 2-3 ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்கோம் சார். அதாவது 2,300 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, 2,400 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, 2,500 ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது சார். இதில் என்ன வேரி ஆகும்னா நீங்கள் போடுற செங்கல் மணல் கம்பி இதனுடைய இது கொஞ்சம் வேரி ஆகும் சார். கஸ்டமருக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷன் செட் ஆகுதோ அதை எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். ஏற்ற மாதிரி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி சிலர் பட்ஜெட் கம்மியாக இருக்கணுன்றதுனால ஒரு 2,300 போதும்னு பண்ணாங்கன்னா அதுக்கு பண்ணி கொடுத்துடலாம். நம்ம 2,500 பண்ணவங்க சொல்லலாம். இதில் வித்தவுட் வந்து இன்டீரியர் வராதுங்க. சரி ஓகே ஓகே. ஸோ அதாங்க உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இவங்க வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது எல்லாராலுமே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து இங்கே இடமோ வீடோ கட்ட முடியாது? கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கு லோன் ஆப்ஷன் இருக்குதா, நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா சார்? நம்ம இதில் இப்போ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 5 வரைக்கும் 6 வரைக்கும் போக போகுது சார். ஓகே. இதில் இப்போ வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 சேலுக்கு கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 100 சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சுங்க. ஓகே. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஃபேஸ் 1, 100 ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதில் கிட்டத்தட்ட ஒரு 20 லோன் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஓகே. பிஎன்பி, ஹெச்டிஎஃப்சி, ஆதித்யா பிர்லா, ஐசிஐசி எல்லாத்துலேயுமே நம்ம அப்ரூவல் வாங்கி கொடுத்துருக்கோங்க. ஓகே. கஸ்டமரோட டாக்குமெண்ட் கொடுத்தாங்கன்னா வித்தின் 10 டேஸ்க்குள்ளே நம்ம லோன் வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே. 10 நாளில் நம்ம லோன் வாங்கிக்கலாம். யார் யாருக்கெல்லாம் லோன் வாங்க முடியும் சார்? நம்ம ஐடி ஃபைல் பண்ணியிருக்கவங்களுக்கும் வாங்கிக்கலாம் சார். ஓகே. சேலரி பேஸ்டும் லோன் வாங்கிக்கலாம் சார். ஓகே ஓகே. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக, சேலரி வாங்குறவங்க. சரி ஓகே. ஸோ இதில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களால் இங்கே லோன் வாங்கிக்க முடியும். ஸோ ஓகே சார், ஒரு சில பேர் இங்கே வீடு கட்டாமல் சென்னையிலையோ இல்லை என்ஆர்ஐயோ இருப்பாங்க. ஸோ அவங்களால இங்கே இன்வெஸ்ட் பண்ணி 2-3 வருஷத்துக்கு பற்றி ரீசேல் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பாக. இந்த சைட்டு வந்து ஆன் ரோடில் அமைஞ்சிருக்கிறதுனால நம்மளோட டெவலப்மெண்ட்டும் பக்காவாக இருக்கும் சார். கண்டிப்பாக நீங்கள் ஒரு 3-4 இயர்ஸ் கழித்து நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கின ரேட்டை விட டபுளாக கண்டிப்பாக சேல் பண்ணுறதுக்கான கேரண்டி என்னால் பண்ண முடியும். சேல் அவங்களால பண்ண முடியாது, அவங்க சப்போர்ட் இல்லை பண்ணித்தர முடியும். கண்டிப்பாக நம்மளே பண்ணித்தருவோம், நம்மளே பண்ணி. ஓகே ஓகே கைஸ். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் இவங்கள்டே கொடுத்தீங்கன்னா இவங்களே உங்களுக்கு வித்து கொடுத்துருவாங்க, வித்து ப்ராஃபிட்டோட. ஓகேங்களா? ஓகே சார், இப்போது எனக்கு தெரிஞ்ச எல்லா க்வெஸ்டனுமே நான் கேட்டுட்டு. ஓகே. இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கங்க, சாரே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட நான் உங்கள் அமீர். டாடா, பை பை. சி யூ. ஓகே, தேங்க்யூ சார்.